ஜானத்தன் மேஜர்ஸை இப்போ மார்வல் ஸ்டுடியோஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் தான் இப்போ பரபரப்பாக ஹாலிவுட்டில் போயிட்டுருக்கு. ஆன்மன் அண்ட் த வாஸ் குவாண்டமேனியா மூவியில் கூட கேங் ரோலில் மார்வலோட நெக்ஸ்ட் பவர்ஃபுல் வில்லனாக காட்டியிருந்தாங்க. கிரீட் படத்தில் நடிச்சிருந்தாரு, இன்னும் நிறைய மூவிஸ் நடிக்கிறதா இருந்தார். பட் இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கிரேஸ் ஜபரி ஜானத்தன் மேஜர்ஸ் மேலே மார்ச் 25 தன்னை ஹராஸ் பண்ணதுக்காகவும் அசால்ட் பண்ணதுக்காகவும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 5 சார்ஜஸ்க்கு கீழே ஜானத்தன் மேஜர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் இப்போ வரைக்குமே எடுத்துகிட்டு வந்து டுடே மார்னிங் இந்த கேஸை என்கொயரி பண்ண ஜட்ஜஸ் ஜானத்தன் மேஜர்ஸ் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியில் வந்ததுமே மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேருந்துமே ஜானத்தன் மேஜர்ஸை தூக்கி விட்டார்கள். இந்த கேஸ் படி ஜானத்தன் மேஜர்ஸ்க்கு 1 இயர் வரைக்குமே ஜெயில் தண்டனை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து பிப்ரவரி 6 தான் நடக்குது. ஸோ அப்போ தான் ஜானத்தன் மேஜர்ஸ்க்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஜானத்தன் மேஜர்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தப்பு எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்கிறாரு. என்ன இதுன்றது பிப்ரவரியில் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேனோஸ் விட பயங்கரமான வில்லன் நல்லா சொல்லி ஜானத்தன் மேஜரை மார்வலில் இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. இந்த கேங் ரோலுக்கும் பர்ஃபெக்டாக இவர் செட் ஆயிருந்தார். இவரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. லோக்கி சீரீஸ்லேயும் இவர் வந்திருக்காரு. மார்வலோட அப்கமிங் பிக்கெஸ்ட் மூவி கேங் டைனஸ்டிக்கும் ஜானத்தன் மேஜர்ஸை வச்சு தான் விதை போட்டிருந்தாங்க. இப்போ இவரையே தூக்கிட்டாங்க. இனி மார்வல் வந்து இந்த கேங் ரோலுக்காக ஏகப்பட்ட சேஞ்சஸை பண்ணியாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. கேங் கேரக்டருக்கு வேறு காஸ்டிங்கையும் மார்வல் வந்து தேடியாகணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். கேங் டைனஸ்டியோட டைட்டிலை கூட அவெஞ்சர்ஸ் ஃபைன்னு சொல்லி மார்வல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜானத்தன் மேஜர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் பீக்கில் போயிட்டு இருந்தாரு, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நம்ம தலைவன் ஜானி டெப்புக்கும் நடந்துச்சு. பட் நியாயம் வந்து தலைவன் பக்கம் இருந்தனால தலைவன் வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா ஜானத்தன் மேஜர்ஸோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டிசி பிடிச்சி துரத்திட்டு இருந்த சனி வந்து இப்ப மார்வலையும் பிடிச்சிருச்சு. மார்வல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல கைஸ். இந்த ஒரு சம்பவத்தால ஜானத்தன் மேஜர்ஸோட கெரியரே ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி ஒரு கேஸில் பெரிய ஸ்டார்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்து யாருமே இதுக்கப்புறம் தரமாட்டாங்க. அவங்களோட கெரியரே இதோட டோட்டலாக காலியாயிரும். ஜான்தன் மேஜர் சைன் பண்ண ஒரு சில மூவி கான்ட்ராக்ட்ஸும் கேன்சல் ஆகிருக்கிறதா THR அண்ட் வெரைட்டி நியூஸ்லேயெல்லாம் போட்டிருக்காங்க. இவர் தப்பு பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக தண்டனை கிடச்சிதான் தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது கைஸ். ஜானத்தன் மேஜர்ஸ் பண்ண இந்த கேங் ரோலை வேறு யாராவது பண்ண நல்லா இருக்குமா? இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.